ஆமா இவங்கலாம் யாரு? இவங்கலாம் யாரு? நாங்க யாரு? அத்தை உங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னீங்களா? அத்தை ஆ சொந்தக்காரங்க, சொந்தக்காரங்க. அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே. இவங்க தூரத்து சொந்தக்காரங்களடா. அத நீ பாத்துக்க மாட்டே. இது என் தங்கச்சி, அது எங்க அண்ணன், ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டி. என்னமா அண்ணன் தங்கச்சி இருக்கு, அப்புறம் எப்படி புருஷ பொண்டாட்டி ஆவாங்க? இல்லடா இல்ல, இவ பொண்டாட்டி இவா இருக்கால, இவனுக்கு இவ பொண்டாட்டி. வந்தாங்க குடிக்க தண்ணி கேட்டேன். இவங்க பல வருஷமா என்கிட்ட டச்லயே இல்லையா, இப்போ தேடி வந்திருக்காங்க. கொஞ்ச நாள் நம்ம வீட்டுல இருப்பாங்க, அப்புறம் அவங்க ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க. உங்களுக்கு ரூம் ரெடியா இருக்கு, மாடிக்கு போ. உன் பொண்டாட்டி போயா எடுத்து போயா? இந்த பொண்ணு கொஞ்சம் ரூம் கணக்கு. யோ யாரையா ரூம் கர சொல்றா? அடிச்சு மூஞ்சில எல்லாம் பேத்துறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏமா சாப்பாடு கொண்டு வரதாமா? யா புருஷனக்கே நான் சாப்பாடு போட மாட்டேன், உனக்கே இருக்கே சாப்பாடு போடணும். என்னமா இன்ன நினைச்சிட்டு இன்னது நீ ஓவரா சட்டை பண்ண நான் மட்டும் தான் போச்சு. ஒண்ணு இல்லப்பா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன அந்த அம்மா மட்டும் நிறைய சத்தம் போறதே? ஐயோ தொண்டையே இவ்வளவு பெருசிய, கொஞ்சம் பொறுத்துக்கயா. என்ன நினைச்சிக்கிற அந்த அம்மா தான் பணம் வாங்குறாங்க, ஆனா சாட்சி கேட்டு நீ போட்டுருக்க. அவங்க கூட சேர்ந்து ஒன்னு ரெண்டு மூணு ஜெயில கம்பி என்றியா? ஐயோ கிழிச்சிட்டேன். யாரு கிட்ட? அத்தை. சாப்பாடு போடாத்த இங்க இருக்குடி. சீக்கிரம் சீக்கிரமா. ஐயோ எனக்கு தலைய சுத்துதே. நம்ம போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆகி போச்சு. அதனால நம்ம அந்த அம்மாவை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றோமோ அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி பணத்தை வாங்கிட்டு இமிடியட்டா எஸ்கேப் ஆகிறோம். என்ன சொல்ற? கையரா என்னடா, அந்த அம்மா தான் எம் ஒண்டாடி ஒம் ஒண்டாடினு தப்பா சொல்லிச்சுன்னா அதுக்காக பக்கத்துல உட்காந்துட்டு பேசுவேன். சரிப்பா. என்ன செய்ய போறங்கறத பத்தி யோசியா? அடுத்த பிளானா? போடா, முதல் பிளானே நம்ம கோட்டை விட்டோம். என்ன விட்டோம்? என்ன விட்டோமா? டேய் வண்டி நம்பர் பயந்து அவ எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவா? நாம தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம்னு மிரட்டி சீக்கிரமா பணத்தை வாங்கி எஸ்கேப் ஆயிடுவான். ஆளுங்களுக்கு ஒன்ன மாதிரி பொண்டாட்டி தான் அமையணும், அப்பதான சாதிக்க முடியாது. தங்கச்சியா இருக்கலாம், ஆனா என் பொண்டாட்டி என் முன்னாடியே இந்த அளவுக்கு கொஞ்சம் 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 நீங்க சந்தேகமா பாக்குறீங்க? சந்தேகமா பாக்கல, கேவலமா பாக்குறேன்.
கதவை சாத்திட்டு கொஞ்சம் சொல்லுங்க. கதவை சாத்தடா. கதவை சாத்து. அப்பாடா என் மல்லி. என்னடா அவன் தான் போயிட்டான்ல, அப்புறம் ஏன்டா பொண்டாடி கொஞ்சி நிக்கிறா? யோ, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாதியா? உனக்கு அந்த ஆளை பத்தி சரியா தெரியாது. நம்ம மேல லைட்டா டவுட் வந்தா போதும், மொத்த ஜாதகத்தையும் உருவிடுவாயா? அதுக்காக கதவை சாத்தினதுக்கு அப்புறம் கூட முன்னாடி கொஞ்சுவியா நீ? ஐயம்மா மல்லிகா, நான் உனக்கு சொல்றேன் கேட்டுக்கிறியா? இந்த ஆபரேஷன் முடிவு வரைக்கும் இவனை கொஞ்ச நாள் டைவர்ஸ் பண்ணி வை, இல்ல இவனே நம்மள மாட்டி விட்டுருவான். நீ சொல்றதும் கரெக்ட் தான். நான் அத்தை யோசிக்கிறேன். என்னது யோசிக்கிறியா? ஆடி பாவிய, அந்த பன்றி பாய் தான் நம்ம சொந்தத்தையே மாத்தினா நீ பந்தத்தையே அறுத்துருவா போலகுதா? ஐயோ, 5 லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நம்ம அடி வயிற்றுல நாமளே வெடி வச்சுப்போம் போல இருக்கு. இருந்தாலும் 5 லட்சம் ரூபா வருது இல்ல, போனா பரவாயில்ல. என்னடா இந்த நேரத்தில்? குட் மார்னிங். என்னங்க நடுராத்திரி எழுந்து குட் மார்னிங் சொல்றீங்க? இது நடுராத்திரி இல்லப்பா, விடிஞ்சிருச்சு, மணி 4:30. என்னங்க 4:30 மணிக்கு எழுப்பி 7:30 எழுக்கிறீங்க? போங்க மாதவா, அதிகாலையில எந்திரிக்கணும், அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். நானே நோயாளியா? ஹாஸ்பிடல் பெட்லயா படுத்திருக்கேன். அப்படி எல்லாம் சொல்லாதப்பா. ஹாஸ்பிடல் பெட்லயா படுத்திருக்கேன், நான் என்ன நோயாளியா இப்படி சொல்லட்டுமா? போங்க. ஏன்பா, நான் என்ன அண்ணியம்மா, நீங்க வாங்க போங்கன்னு சொல்ற? வேற எப்படி சொல்றது? நான் உன் சித்திப்பா. சித்தின்னு வாய் நிறைய கூப்பிடு. சித்தின்றது சின்ன வார்த்தை, அது எப்படி வாய் நிறைய கூப்பிட முடியும்? பரவாயில்லையே, நல்லா தமாஷா தான் பேசுற. நான் டென்ஷன்ல பேசுறேன். முதல்ல இந்த காஃபிய புடி. டென்ஷன், சோர்வு, அசதி, களைப்பு எல்லாம் போயிடும். இதுக்கு முன்னாடி நீங்க லேகி எடுத்தீங்களா? என்னது இது? இது காஃபி, நீங்க தானே கொடுத்தீங்க. அது இல்ல, இது என்னது இது? அது இல்ல, அது அவ என் பொண்டாட்டி. இருந்தாலும் நீ அவளுக்கு ரொம்ப தான் இடம் கொடுத்து வச்சிருக்க. அவ எப்பவுமே அப்படிதான், கட்டில முக்காவாசி எடுத்து அவ புடிச்சுக்குவா. ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா. அப்புறம் குடும்ப போனா இவ்வளவு நேரமா அவ தூங்குறது? கௌசல்யா, கௌசல்யா, யாரு? எழுந்திரு, உன் மாமி. என் மாமியாரே என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுப்ப மாட்டாங்க. அது யாரு மாமி? கண்ணை திறந்து பாருடி, எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு கௌசல்யா. இப்பதான் படுத்தேன், அதுக்குள்ள ஏன் வந்து என்ன எழுப்புற? நல்ல மூக்கு முட்டை தின்னுட்டு ராத்திரி 8:30 படுத்துட்ட, இப்ப விடிஞ்சு 4:30 ஆயிடுச்சு, இப்பதான் படுத்தங்கிற? எந்திரிக்க மாட்டேப்ப. இங்க பாருமா, ஆம்பளைங்க அடிபட்டு மிதிப்பட்டு டிராபிக்ல சிக்கி சின்ன பின்னமாகி ஆபீஸ்க்கு போய் 8 மணி நேரம் மாடா உழைக்கிறாங்க. அவங்க லேட்டா எந்திரிக்கலாம், தப்பே கிடையாது. ஆனாலும் உன் புருஷனை பாரு, 4:30 எந்திரிச்சு நான் கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு இருக்காரு. நீ என்னடா கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்க? தப்புமா? ஒரு குடும்ப பொண்ணு அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு மங்களகரமா வாசல் தெளிச்சு கோலம் போடணும், அப்பதான் மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வருவா. இல்லனா மூதேவி வந்து கூடத்துல குத்தாட்டம் போடுவா. என் குடும்பப்படுத்துறீங்க அம்மாங்கம்மா.
இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. எதுக்கு? எங்க 5 லட்சம் ரூபாய் வர வரைக்கும் இந்த வீட்டுல யாருமே நிம்மதியா இருக்க முடியாது. இதுக்கு முன்னாடி மட்டும் நாங்க நிம்மதியா இருந்தோமா? நீ பாத்தியா, பணம் வாங்கி என் குண்டு ராட்சசி மாமியா தானே, அவளை குத்த வேண்டி தானே. மஞ்சள் பூசிட்ட பயப்படாத, நான் தான். நீ எதுக்கு ஏ ரூமுக்கு வந்த? உன்னை எழுப்பதான். எதுக்கு? என் கூட கொஞ்சம் வாய. யார பத்திய என் கூட வாயன்ற? தப்பா நினைக்காதமா, நம்ம ரெண்டு பேரும் ஜாகிங் போலாமா? ஐயோ, பேய் ஓடுற நேரத்துல என்னையா ஜாகிங்க்கு கூப்பிடுற? இத பாருமா, உன்னை பார்த்தா பேய் எல்லாம் வராது. வாமா, வாய உடைச்சிருவேன். வாயா, ப்ளீஸ் வாமா. ஓ, அந்த ராத்துல ஏயா டார்ச்சர் பண்ற? நீ மட்டும் போயே. தனியா போ, பயமா இருக்குமா? டா, தனியா போக பயமா இருக்குனா பொண்டாடி கூட்டி போ. அதுக்கு நான் பேய் கூட போலாமே. அது மட்டும் இல்ல, என் பொண்டாட்டிய அவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்ட. இப்ப நான் அவளை கூட்டிட்டு ஜாகிங் போனா, அதை உன் பையன் பாத்துட்டா அவனுக்கு டவுட் வராது? உனக்கு சந்தேகம் வர்றது? ஏய், இந்த கதையில ஏங்கிட்ட விடாத. என் புள்ள எந்திரிக்க 8 மணி ஆகும். அதுக்குள்ள நீ அவளை கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. இத பாருமா தங்கச்சி, அண்ணன் எவ்வளவு பாசத்தோடு கூப்பிடுறேன். எல்லாம் ஒன் நல்லதுக்கு தாமா. வாமா, ஜாக்கிங் போலாம். என்னடா உன் பேச்சு வேற ஸ்டைல்ல மாறுது. காரணமா தான், எப்பவுமே வயசாக வயசாக நம்ம உடம்பு மேல அக்கறை ஜாஸ்தி ஆகும். தினம் வாக்கிங் ஜாக்கிங் போனாதான் உடம்பு நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா இருக்கும். நாமளும் அடுத்தவங்களுக்கு பாரம் இல்லாம இருக்கலாம். ஐயோ, ஏயா இப்படி ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து என் பிராணனை வாங்குற, போய் வெளியே. ஏமா, எல்லாம் உன் நல்லதுக்கு தானமா சொல்றேன். வாமா, ஜாக்கிங் போலாம். கொன்ற உன, இப்படி போறியா இல்லையா? அம்மா, ஐயோ, இப்ப வந்துட்டா போடா. ஐயோ, போடாங்கிறா? என்னமா, மாமாவோட நல்லதுன்னு சொல்றாரு, அவரு போய் போன உடனே மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க. இவருதானே அர்த்த ராத்திரில வந்து ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து உயிரை வாங்குறாண்டா. அர்த்த ராத்திரி அது, காலங்காத்தால 5 மணி. என்னைக்காவது ஒரு நாள் சீக்கிரமா எந்திரிச்சிருந்தா காலங்காத்தால 5 மணி எப்படி இருக்கும் தெரிஞ்சிருக்கும். உனக்கு நல்லா பப்பரப்பான பத்திரம் தூங்க வேண்டியது, ஹெல்த் மேல அக்கறையே இருக்கிறது இல்ல. அதுக்கப்புறம் முதுகு வலி மூட்டு வலின்னு புலம்ப வேண்டியது. மாமா சொல்ற மாதிரி டெய்லி ஜாகிங் போனேனா இந்த மாதிரி பிரச்சனை வருமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நீ முழுசா கண்ணாடியில பாத்திருக்கியா? நல்ல கல்யாணத்துக்கு பிரியாணி செய்யற குண்டா மாதிரி இருக்க. உன் கூட நான் வெளியே போனேன்னா எல்லாரும் என்ன இது உன் பாட்டியான்னு கேக்குறாங்க தெரியுமா? போமா, மாமா கூட சேர்ந்து ஜாகிங் போ. மறுபடியும் ஜாகிங் போய்கிட்டே யோசிங்க. போங்க போங்க மாமா. ம், டேக் கேர். ஐயோ ஐயோ ஐயோ, தூங்க விடாம சாவடிக்கிறானுங்க. என்னோட வாழ்க்கையில 4.5 மணியே பார்த்ததே இல்லை.
ஆறு மணிக்கு என்ன எழுந்திருக்க வச்சு குளிக்க வச்சு. ஐயோ உனக்கு 4:30, எனக்கு 5 மணி. அப்புறம் முன்னாடி என்ன எழுப்பிட்டாலே, 5 மணிக்கு எழுப்பி விட்டு நடு ரோட்ல நிக்க வச்சுட்டான். நடு ரோட்ல எதுக்கு நிக்க வச்சா? ஒருவேளை சைஸ பார்த்தோன்னு சிக்னல் நினைச்சிருப்பானோ? இல்லடி, என்ன ஜாகிங் கூட்டு போறானா, ஜாகிங் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு நடு ரோட்ல நிக்க வச்சுட்டு அவன் ஓடி போயிட்டான். எதுக்கு இப்படி பண்ணாத? என்ன கொடுமைப்படுத்துறானா? ஓ அத்தை, இனிமேல என்னால இந்த கொடுமையை தாங்க முடியாது, உடனே அவங்க வீட்டை விட்டு வெளியே துரத்துங்க. எப்படி துரத்த முடியும்? பணம் கொடுத்தாதானே அவங்க போவாங்க. பணத்தை கொடுத்து தொலைங்களே. நீ ஒரு இம்சடி, பணம் எங்கடே இருக்கு குடுக்கிறதுக்கு? ஏமா, டிஃபன் வேலை செய்யற நேரத்துல என்ன பேச்சு பேசிக்கிட்டீங்க? பசி வயித்த கிள்ளுதுமா? இல்ல, நான் கொல்ல வேண்டியதானடா. ஹலோ, கொல்ல வேண்டியதானே சார்? இன்னும் 10 நிமிஷத்துல டிஃபன் ரெடி ஆயிடும் சார். ரைட், டிஃபன் வேலையை முடிச்சிட்டு அப்படியே மதிய சாப்பாட்டு வேலையை ஆரம்பிச்சு. இப்ப ஆரம்பிச்சாதான் மதியத்துக்கு தயார் பண்ண முடியும். எனக்கு நண்டு சூப்பும் சுறா புட்டும் செஞ்சிருங்க. அப்படியே நெத்தில குழம்பு வச்சிருங்க. முடிக்கலையா? இன்னும் முடியல, நான் கண்டினியூ பண்றேன். யாரா தொக்க வச்சிடு, வஞ்சர மீனை வறுத்து வச்சிடு, அப்புறம் அந்த சங்கரா மீன குழம்பு வச்சிரு, அவ்வளவுதான். இரு இரு இரு, இவனுமா? ஏமனும் சொல்ல வேண்டாமா? சொல்லுங்க. நமக்கு வார ஸ்பெஷல் காடை பொரியல், கௌதாரி அவியல், காட்டு பூனை கூட்டு. ஓகேயா? ஐயோ நாதாரி சனி, காட்டுவாசி மாதிரி பேசுறாங்க. இப்போ பாரு, இதெல்லாம் செய்ய முடியாது, போய் செஞ்சுதான் ஆகணும். இல்லனா இத பாருமா தங்கச்சி, எங்களுக்காக நீ அது இதுன்னு சமையல் பண்ணி கஷ்டப்பட வேண்டாம். எது இருக்குதோ குடு, அது போதும். என்னத திடீர்னு ஜம்ப் அடிக்கிறான்? ஏன்யா? புருஷன் வராம போல இருக்கு. எனக்கு பழைய சோறு கொஞ்சம் ஊறுகாய் இருந்தா குடுமா, அது போதுமா? எனக்கு அது கூட வேண்டாம்க்கா, இன்னைக்கு நான் விரதம். எனக்கு மாவு மீதி இருந்தா 2 தோசை போதும், தொட்டுக்க எதுவும் வேணாம், வெறும் தோசையாவே தின்னுறேன். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்கெல்லாம் யாரு? யாருன்ற? எங்க அம்மாவோட தூரத்து சொந்தம். இதுவரைக்கும் வராதவங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏதோ பிச்சைக்காரங்க மாதிரி பழைய சோறை கொண்டா மீந்த மாவுல தோசை போட்டு கொடுன்னு என்னது இதெல்லாம்? வெரி பேட், வெரி பேட். நீங்கெல்லாம் நல்லா சாப்பிடணும், திருப்தியா சாப்பிடணும். அம்மா, இவங்களுக்கு நண்டு சூப்பு, நெத்திலி குழம்பு, சொரா புட்டு, ஏரா தொக்கு, அப்புறம் வஞ்சர மீன் வறுவல், அப்புறம் முடிஞ்சா காடை ஃப்ரை. இந்த மாதிரி விதவிதமா பண்ணி கொடுமா, அதை விட்டுட்டு பழைய சோறு தோசை. நான் சொன்னா நீ நம்ப மாட்டடா. எதை நம்ப மாட்டேன்? இல்ல, இப்ப நீ சொன்னியே, இது எல்லாமே இவங்களும் சமைக்க சொன்னாங்கடா. இவங்களா? சீச்சி, நான் நம்ப மாட்டேன். அதான் நான் சொன்னேன்ல. நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் சொன்னதெல்லாம் செஞ்சு கொடு, நான் சாயங்காலம் வந்து விசாரிப்பேன். இவங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சுன்னு எனக்கு தெரிய வந்துச்சு, அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், உங்களை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துருவேன். மாமா, சித்தி, சித்தப்பா, நிம்மதியா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, நான் போயிட்டு தரேன். சரிப்பா. அம்மா பாக்கீங்களா? என்ன போட்டு கொடுக்குறிய உன் புள்ள கிட்ட? நான் சொன்னதா செஞ்சு வை. அத்தை, உங்களை முதியோர் இடத்துல சேர்ந்து வர. ஐயோ இழிக்காத, அவனுக்கு மட்டும் மேட்ரு தெரிஞ்சு உன் ஆனாத இல்லத்துல சேர்த்துருவான். அடியே பண்டரிபாய், எப்பவும் சீரு சிங்க மாதிரி சீறிக்கிட்டே இருப்ப, ஒரு 5 லட்சம் ரூபாய் பணத்துல சுண்டலி மாதிரி சுருங்கி போயிட்டேடி. அந்த போன் கால மட்டும் நான் அட்டன் பண்ணாம இருந்திருக்கலாம்ல. என்ன தனியா புலம்பிட்டு இருக்கிறா? ஏன் விதியை நினைச்சு புலம்புற? புலம்பு புலம்பு, நாங்க கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்துடுறோம். போட்டு ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன். ஐயோ, அந்த பரதேசி பைய வேற இவனுங்களை நம்பி வேற தொலைக்கிறானே. பொலமத பொலமத சீக்கிரமா எடு, அதெல்லாம் பார்க்க வேண்டாம். என்னமா ஃபியூஸ் புடுங்கற மாதிரி? என்ன வேற 4800 ரூபாய் தான் இருக்கு.
இவங்களுக்கு மீன் வச்சியா கறி வச்சியா நான் ஆர்டர் போடுறதுக்கு. என்ன நடந்து போச்சு? சரோஜா தேவி சாவித்திரி செயல் அழுதுட்டு இருக்க, உனக்கு புரியுற மாதிரியே ஒண்ணு சொல்ல போறேன்டா. சொல்லி தொலை. டேய் மாதவா, நீ அம்பியா அண்ணியனா? நீ ராமனா ராவணனா? காந்தியா கோட்சேவா? கந்தசாமியா வெறும் சாமியா? யாரு யாரு நீ? யாரு மா? என்னமாச்சு உனக்கு? குளிர் ஜோர் ஏதாவது வந்துருச்சா? ஏன் இப்படி ஓடறிய, உயிர் எடுக்கிறீங்க? அப்படின்னா இப்போ நான் பேசுறது உனக்கு புரியலையா? எங்க அம்மா மேல சத்தியமா எனக்கு புரியல. இங்க பாருடா, நான் ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன். கேளுங்க. நீ திருடன் தானே? அம்மா! வழிப்பறி கொள்ளக்காரன் தானே? அம்மா! பெத்த தாய்கிட்டயே படத்தை திருடன் வந்தானே? அம்மா! என்ன வார்த்தை கேக்குறீங்க மாதிரிங்க? என்னடா, எதுக்கு இப்படி ஓவராக்ட் பண்ற? பெத்த மகனை பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க மாதிரிங்க? டேய், உண்மை தாண்டா சொல்றேன், நீ இதே பைக்ல வந்து என்கிட்ட 5 லட்சம் ரூபாய் அடிக்கல? இந்த பாரு, மம்மின் கூட பார்க்க மாட்டேன், அம்மிக்கல் எடுத்து தலையில போட்டு ஒரே அடியே கொன்றுவேன். என்ன நடந்து தெளிவா சொல்லு. சொல்றது என்னடா, சீனாவே காட்டுறேன். ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு போன் வந்துச்சு. மை காட்!